வணக்கம். டான்ஸ் செய்திகளில் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஆரம்பிக்கும் வேலை திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கும் எந்தவொரு சவாலையும் முறியடிக்கக்கூடிய திறமையான அணி தன்னிடம் இருப்பதாகவும், அரசாங்கம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஆரம்பித்திருக்கும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு வழிவகுக்கும் சூழலை உருவாக்குவது நாட்டு மக்களின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு ஷாங்ரிலா ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற இலங்கை தொழில் நிபுணர்களின் அமைப்பின் 37வது வேடாந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். நாட்டில் விரைவான பொருளாதார மீட்சியை ஏற்படுத்துவதே எமது இலக்கு. நிலையான பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான நமது ஒப்பந்தத்திற்கு இணங்குவது மிகவும் முக்கியமானது. அந்த உடன்பாட்டை எட்டுவது எளிதல்ல. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் பல்வேறு கடன் வழங்கும் குழுக்கள் உட்பட பல தரப்பினருடன் நாங்கள் ஆலோசனை நடத்தினோம். அவற்றில் பெருகலக நாடுகளும் இருந்தன. சீனா வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டிருந்தது. எனவே இந்த சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. மேலும் எமில்டன் ரசவ் வங்கியால் எங்களுக்கு எதிராக வழக்கம் தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்னும் தனியார் கடன் வழங்குநர்கள் மற்றும் பத்திரதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். சவால்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடுகள் நெருக்கடியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தது. மக்களுக்கு வளர்ச்சி மற்றும் நிவாரணம் தொடர்பிலான நம்பிக்கையை அளித்துள்ளது. நாம் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரமாக மாற வேண்டியது அவசியம். அதற்காகவே பொருளாதார மாற்ற சட்டம், பொது நிதி சட்டம், மத்திய வங்கி சட்டம் மற்றும் பொருளாதார மாற்ற சட்டம், அரச கடன் முகாமைத்துவ சட்டம் போன்ற பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முக்கிய சட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம். அதன்படி முதன்முறையாக ஒரு கொள்கையை சட்டமாக ஆக்கியுள்ளோம். அவ்வாறு இருக்க தலைமை மாற்றம் அல்லது ஆட்சி மாற்றத்தினால் அதனை இலக்குவாக மாற்ற முடியாது. நாம் இப்போது போட்டித்தன்மை மிக்க ஏற்றுமதி பொருளாதாரமாக மாறுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு ஆடை, கைத்தொழில் போன்ற துறைகளில் அதிக உற்பத்தி திறன் தேவைப்படுகின்றது. அவற்றை கொண்டு உயர்தர சந்தைகளுக்குள் பிரவேசிக்க வேண்டும். மேலும் உலக அளவில் அதிகரித்து வரும் உணவு தேவையை பயன்படுத்தி விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டும். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக திட்டமிட்டுள்ளோம். அதன் மூலம் ஒரு இரவுக்கான வருவாயை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம். எனவே சுற்றுலா மற்றொரு முக்கிய துறையாக மாறுகின்றது. விநியோக சங்கிலிகளை விரிவுபடுத்த, உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளை உருவாக்குதல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட டிஜிட்டல் மயமாக்கலுக்கான ஆரம்ப பிரவேசம் ஆகியவையும் முக்கியமானவை. அதற்கு தேவையான மனிதவளத்தை உருவாக்க தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தி 4 புதிய பல்கலைக்கழகங்களை நிறுவ இருக்கின்றோம். Giving us time to readjust ourselves. So all the governor of the bank, Dr. Veerasinghe, has explained to you in detail what has taken place. So I will not seek to cover them. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான பிரச்சார கூட்டம் ஒன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நேற்றைய தினம் பிரசார கூட்டம் ஒன்று நடைபெற்றது. காங்கேசந்துறை தேர்தல் தொகுதிக்குட்பட்ட கிருமலை கூவில் சிவானந்தா விளையாட்டுக் கழக மைதானத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் பங்கேற்புடன் நேற்றிரவு கூட்டம் இடம்பெற்றது. பிரசார கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். யுத்தத்துக்கு எப்படி நாங்க முகம் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. நாங்கள் இன்று இங்கே ஆளுமையோடு இருக்கின்ற வேளைகளில் பெரும்பான்மை இனத்தவர்கள் தெற்கில் இருந்து வடக்கு கிழக்கிலே பதவிகளை இலகுவாக பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள். வாக்குகளை பிள்ளையான தலைமைகளுக்கு அளித்து எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய உடைமைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் மாற்றுத்திறனாளிகளாக
வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இளைஞர்களை பிள்ளையான வழியிலே வழிகாட்டி இருந்தார்கள் கடந்த கால அரச தலைவர்கள். இதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று இந்த ஜனாதிபதியின் ஊடாக சில வேலை திட்டங்கள் ஜனாதிபதி இங்கே செய்து வருகின்றனர். நாங்கள் 2005 விட்ட பிள்ளையை மீண்டும் விடாது, மீண்டும் நாங்கள் வீதிக்கு செல்லாது. உங்களுடைய பொன்னான வாக்குகளை தேசியத்துக்காக இடுகின்ற வகை, தமிழ் மக்களுடைய தீர்வை உறுதிப்படுத்துகின்றதுக்காக அளிக்கப்படுகின்ற வாக்கு என்று நினைத்து, இதற்கு மேல உங்களுக்கு ஒரு தேசியத்துக்காக இங்கே உங்களுடைய கொள்கைகளுக்காக கதைக்கிறது எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் இல்லை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். மலையக மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு நவரெலியா உடப்பு செல்லாத பகுதியில் நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மலையக மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு நுவரெலியா உடகசலாவ பகுதியில் நேற்று இடம்பெற்றது. மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தலைமையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய வே ராதாகிருஷ்ணன், நாட்டில் தர்மம் வெல்ல வேண்டுமென்றால் அனைவரும் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்தார். இச்சந்திப்பில் மலையக மக்கள் முன்னணியின் கட்சி முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டில் வசித்த நபர் சொந்த ஊரான பவனியாவுக்கு வந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டில் வசித்து வந்த வவுனியா வடக்கு சின்னடம்பன் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் விடுமுறையில் வவுனியாவிற்கு வந்த நிலையில் உறவினர் ஒருவருடன் ஏற்பட்ட முரண்பாட்டில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். உறவினர் ஒருவருடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறே இந்த கொலைக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் செல்லத்துறை விமலநாதன் என்ற 66 வயதான நபரே கொல்லப்பட்டுள்ளார். கொல்லப்பட்ட நபர் தனது வீட்டில் உறவினர் ஒருவருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது சுவிஸிலிருந்து வந்தவரை அவரின் உறவினர் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் 60 வயதான சந்தேக நபரை கனகராயன் குளம் போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பதில் நீதிபதி சிரேஷ்ட சட்டத்தரணி தே திருவருள் சடலத்தை பார்வையிட்டார். கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 32 பாலி மர குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புளியம்பொக்கனை பகுதியில் சூட்சமமான முறையில் மேற்கொள்ளப்பட்ட மரக்கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. வீதிச் சோதனையில் ஈடுபட்ட போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கெப் ரக வாகனம் சோதனையிடப்பட்டது. இதன்போது சூட்சமமான முறையில் வாகனத்தின் அடிப்பகுதியில் மறைத்து கொண்டு செல்லப்பட்ட பெருமதிமிக்க 32 பாலைமர குற்றிகள் மீட்கப்பட்டதுடன் கெப் ரக வாகனத்தின் சாரதியும் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சில் நாளை ஆரம்பமாக உள்ளன. 2024 ஆண்டுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நாளை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆரம்பமாக உள்ளன. இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக இலங்கையிலிருந்து 8 தடகள வீரர்கள் அடங்கிய குழுவினர் பிரான்சுக்கு சென்றுள்ளது. போட்டிகளின் ஆரம்பமாக பாரா ஒலிம்பிக் தீபம் பிரித்தானியாவில் இருந்து பிரான்சுக்கு சுரங்கப்பாதை வழியாக பயணித்துள்ளது. பவுனியாவில் சிறுவர் தினத்தை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன. பவுனியாவில் சிறுவர் தினத்தினை முன்னிட்டு சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் நேற்று இடம்பெற்றன. வடமாகாண நன்னடத்தை பாதுகாவல் மற்றும் சிறுவர் கவனிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வவுனியா பல்கலைக்கழக உள்ளக அரங்கில் போட்டிகள் இடம்பெற்றன. இதன்போது சிறுவர்களுக்கு இடையில் பேட்மிண்டன், மேசைப்பந்து ஆகிய விளையாட்டுகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் அகிலாண்டேஸ்வரி சிறுவர் அபிவிருத்தி நிலையம், தேவ அன்பு சிறுவர் அபிவிருத்தி நிலையம், தன்பிரைட் சிறுவர் அபிவிருத்தி நிலையம், பெண்கள் பிரிவில் அகிலாண்டேஸ்வரி சிறுவர் அபிவிருத்தி நிலையம், இந்து அன்பகம் சிறுவர் அபிவிருத்தி நிலையம், இறைமீட்பர் சிறுவர் அபிவிருத்தி நிலையம் ஆகிய சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள் பங்கு பெற்றிருந்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வேறு பிரிவுகள் கிடையாது என அமைச்சர் நிமல் ஸ்ரீபல டி சில்வா தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேடாந்த மாநாட்டை நடாத்த உள்ளதாக அமைச்சர் நிமான் ஸ்ரீபால டிசின்பா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சாங்விதாயக வருங்கே பௌத்தரே சீட்டு அனுப்பாக பவன பௌத்தரே அப்பிலக இன்னே ஏனிசா நீத்தியானுகூலோ பிலிகத் ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே ஹட்டியட்ட அப்பி இதிரியட்ட கமன் கருணும் தயாஸ்ரீ ஜயசேகர மெத்துமா வியாஜலிச தமங் ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 73வது வருடாந்த மாநாட்டை எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி பத்ரமுலையில் நடத்த தீர்மானித்துள்ளோம். அன்றைய தினம் சுமார் 5000 ஆதரவாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம். எமது கட்சியில் வேறு பிரிவுகள் கிடையாது. கட்சியின் செயலாளர் என கூறிக்கொண்டு தயாஸ்ரீ ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முழுமையான ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவதென நாம் ஏற்கனவே தீர்மானித்துள்ளோம். இந்நிலையில் மிகவும் பழமை வாய்ந்த கட்சிகளில் ஒன்றான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வருடாந்த மாநாடு நடத்தப்படவுள்ளது. லேகம் உரையாய் பவுசுமிங் வெடகட்டைத்து கரகினி அனவா எத்துமா பகுகியதா நடுவாக தாலா திபுனா அப்பிட மகேத் துமிந்த திசா நாயக்க மெத்துமாகேத் தனத்துரு அபியோகேட்டல் அக்கரமிங் தமிழ் தரப்புகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதாக செலோவின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக தெற்கிலிருந்து பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகள் வந்த வண்ணமே உள்ளதாகவும் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை திறந்து வைத்து பொது வேட்பாளருடன் பயணிப்போம் எனவும் செலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் அறிவித்த பொது வேட்பாளரினுடைய அழுத்தங்கள் காரணமாக தொடர்ச்சியாக தெற்கிலிருந்து பல்வேறு விதமான அழைப்புகள் பேச்சுவார்த்தைக்காக எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக வந்த வண்ணமே இருக்கின்றன. பொது வேட்பாளருடைய பிரசன்னம் ஆதரவு தளம் பெருகி வருவதை அவதானித்த பின்னர் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை நாங்கள் திறந்து வைத்துக் கொண்டு சமாந்தரமாக பொது வேட்பாளரை பயணித்துக் கொண்டு அவருடைய பாதையை எப்படி முன்னெடுத்துச் செல்வது என்பது பற்றியதான ஒரு இருமுனையான விடயங்களை கையாளுவது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பொதுச்சபைக்கும் இடையிலே நடைபெற இருக்கிறது. பொது வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்திய பிரதான நோக்கங்களில் ஒன்றானது இது தமிழ் தரப்புகள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அது களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழரசு கட்சியும் எங்களோடு இணைந்து ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்திலே ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற எங்களுடைய பலமான கோரிக்கை பல தடவைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொது வேட்பாளர் என்ற விடயம் நாங்கள் முன்னெடுத்து பலமாக செல்லுகின்ற பொழுது பேச்சுவார்த்தை கதவுகள் மூடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தோம். அதை பற்றி பொய்யான தவறான கருத்துக்களை தெரிவிப்பவர்களை நாங்கள் வன்மையாக காண்டிக்கிறோம். பிரதான வேட்பாளர்களிடமிருந்து பல்வேறு விதமான முறையிலே அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதை நாங்கள் கடந்த முறை ஒரு ஜனநாயக கட்சியாக அந்த சந்திப்புகளுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சந்தித்திருந்த பொழுது சில விஷமிகளின் தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததை அவதானித்திருந்தோம். கீழ்நாட்டு பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்துள்ளது. கீழ்நாட்டு பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த கீழ்நாட்டு பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ரோவான் கால்லகே தெரிவிக்கையில் நாட்டை மீட்பதற்காகவே இயலும் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தேசிய திட்டம் ஒன்று இன்றி நாட்டை மீட்பதற்கே ரணில் விக்ரமசிங்கே தரப்பிற்கு தெரியும். மலையக மக்களே கூடுகளில் இருக்கும் குருவிகள் என எண்ணி செயற்பட வேண்டாம் என ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் மலையக எம்பிக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அவர்கள் இந்த தேர்தலில் தகுந்த பதில் அளிப்பதற்கே காத்துக் கொண்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு நிச்சயம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை. அந்த வகையில் நோக்கும்போது தேசிய பொருளாதாரத்தை வலுவடைய செய்யும் நோக்கில் செயற்படும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினருக்கே நாம் ஆதரவை வழங்கவுள்ளோம்.
ரணில் விக்ரமசிங்கல காவட்ட கீழ போய் ஒசுவான்னே ஜாத்திய மலகமே கொடிய ஜாத்திய மலகம உதாகரண நாயக்கோத்தெக்க ஒரு கமன யான் எப்ப அப்படி பெஹதிரியுமே கீன ஒரு ஜனதாவட்ட ஏ வகம பெஹதிரியுமே கீன உன்னைக்கு எக்கோ லவ் இன்ன ஜீவன் தொண்டமன்லாட்ட வடிவேல் சுரேஷ்லாட்ட வேலு குமார்லாட்ட ஓகொல்லோ ஹித நுவரெலியா டெஸ்போர்ட் தமிழ் மகாவித்யாலய அதிபரை இடமாற்றம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட டெஸ்போர்ட் தமிழ் மகாவித்யாலயத்தின் அதிபரை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாடசாலையின் அதிபர் ஒழுக்கமற்று நடந்து கொள்வதாகவும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையில் 470 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கேட்ட நிலையில் வேறொரு அதிபரை நியமிக்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிபரது கடமைகள் சரியாக செய்யப்படவில்லை என்றும் இதனால் பாடசாலை கல்வி நிலை பாதிப்படைந்துள்ளதுடன் அதிபர் ஆசிரியர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பெற்றோர்கள், அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் பங்கேற்றிருந்தனர். இதன்போது அங்கு நுவரெலியா வலயக்கல்வி பணிப்பாளர் சென்று போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நீதியான பதில் வழங்கப்பட வேண்டும் எனவும் இல்லையில் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பாடசாலையில் இருக்கின்ற அதிபர் திரு சிவபாலசுந்தர் அவர்களுடைய உள்ளுக்காட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த பாடசாலையில் அந்த அதிபர் எங்களுக்கு தேவையில்லை என்று பெற்றோர்கள் நாங்கள் ஒன்று கூறியிருக்கோம். அது சம்பந்தமாக வலயக்கல்வி பணிப்பாளர்களோடு நாங்கள் கதைச்சிருக்கோம். அவங்க பாடசாலையில் அதிபரை வைக்கிறதா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை திணைக்களம் தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க. திணைக்களம் முடிவெடுக்க வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல காத்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இந்த அதிபர் வேணாம். டெஸ்போர்ட் தமிழக வித்தியாதியின் பழைய மாணவர்கள் சார்பில் இந்த ஸ்கூலில் வந்து என்னன்னு கேட்டால் பிரின்சிபால்ட ஒரு உள்காற்று விஷயங்கள் இங்கே சமுதாயத்தில் பேசப்படுது. அவர் இந்த ஒழுக்க விஷயத்துல இங்க நிறைய பிழை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் வளங்களை நிறைய சூறையாடி இருக்காரு. இது சம்பந்தமா பாடசாலையின் செக்ரட்டரி உங்களோட ஏற்கனவே பேசி நாங்க வந்து பிரின்சிபலோட கதைச்சு பொதுமக்களோட கதைச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இம்மாதிரியான சமூக சீர்கேடான வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு சமூகத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும். அவர் வந்து இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலை செய்யறத நாங்க பொதுமக்கள் சார்பில் ஒரு பழைய மாணவர்கள் என்ற ரீதியில நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒண்ணு கிடைக்கிறோம். அந்த அதிபரை வெளியேற்றுவதற்கு நாங்க இது வந்து ஒரு ஒன்று கூடல். இதே மாதிரி வேற எங்க எந்த பாடசாலையும் நடக்க கூடாதுன்னு வேண்டுகோள் நாங்க அறிக்கை டிஸ்பட் பாடசாலையின் இந்த அதிபரை இடத்திலிருந்து மாற்றும்படியாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி, படிக்கிற மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி தான் இந்த கோரிக்கை நாங்க வைக்கிறோம். தயவு செய்து இப்படியாப்பட்ட அதிபர் தொடர்ந்து இங்க இருப்பார், ஆனால் வருகிற இன்னும் இருக்கின்ற கடமையாற்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் பிழையான வழிக்கு செல்ல இவர் வழிநடத்துவார் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். பிரின்சிபலை நம்பி எங்களை பிள்ளைகள் அனுப்பல ஸ்கூலுக்கு, ஏன்னா அவர்கிட்ட ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை இந்த ஸ்கூலுக்கு. அவர் இருந்தாருன்னா இந்த ஸ்கூல்ல எங்களுக்கு அந்த பாதுகாப்பான விஷயம் செய்யலாது. ஆனால் கட்டாயம் ஒரு இடமாற்றம் செய்ய வேண்டும். குமாரி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் தான் பெற்றோர்கள் கூறியிருக்க வந்திருக்கணும். சேருடைய ஒழுக்குமுறை தவறாததுனால பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியாது அப்படிங்கிறவர்களுக்கு எதிர்காலம் காலங்களில் அதுகள் படித்து எப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு வருங்கிற நம்பிக்கை இல்லாத நிலைமையில அங்கே நிற்கிறோம். ஒழுக்கல்லாத பிரின்சிபல் இந்த அரசாங்கத்தில் வைத்திருந்தா பிள்ளைகளும் கெட்டு போகும். பிள்ளைகள் நீ மாணவர்கள் பிரின்சிபலுக்கு பயப்பட மாட்டாங்க. இது சொன்னாலும் நீங்க என்ன சரியானவரா அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த பிரின்சிபலை மாத்த சொல்லிதான் நாங்கள் இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தான வேடாந்த மகோற்சவத்தில் கார்த்திகை உற்சவம் நேற்று மாலை இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தான வேடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வருகின்றது. மகோற்சவ பெருவிழாவில் நேற்றைய தினம் கார்த்திகை உற்சவம் இடம்பெற்றது. அந்த வகையில் நேற்று மாலை நெல்லை கந்தனுக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று உள்வீதி உலா மற்றும் வெளிவீதி உலா வந்து கந்தன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நுவரெலியா பூண்டுலோயாவில் சிறுவர் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் பூண்டுலோயா பந்தபஸ்தே அசம்பிளி மற்றும் பிரகாசிக்கும் சிறுவர்கள் அபிவிருத்தி திட்டத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டம் நேற்று இடம்பெற்றது. போதகர் ஜோய் ஜான்சன் பீட்டர் தலைமையில் நான் விற்பனைக்கு அல்ல என்ற துணைப்பொருளில் நடைபவணி முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நடைபவனி பூண்டுலோயா நகர் பேருந்து திரைப்படத்தில் நிறைவடைந்து சிறுவர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதன்போது சபை அங்கத்தவர்கள்
பிரகாசிக்கும் சிறுவர் சேத்திட்டத்தின் உத்தியோகத்தர்கள், பெற்றோர் மற்றும் சிறுவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைய எமது சமுதாயத்தில் அநேக சிறுவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை இழந்து, அன்பை இழந்து, அரவணைப்பை இழந்து, தங்களுடைய சிறு வயதில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலைமையிலே அநேகர் தங்கள் வாழ்க்கையை இழந்து, தங்கள் எதிர்காலங்களை இழந்து, தங்களுடைய கனவுகள் சிதைந்து வாழ்கிறதை நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எம்முடைய மலையக பகுதிகளில் இருக்கிற எங்களுடைய சின்னஞ்சிறார்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும், அவர்களுக்கு சிறு வயது முதல் தங்களுடைய குடும்பத்தில் இருந்து சமுதாயம் மற்றும் பாடசாலை எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மாண்பு மரியாதையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்திலே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கைதியொருவர் தப்பியோடியுள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட கைதியொருவர் தப்பியோடிய சம்பவம் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி இரணிமடு பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய கைதி களுவாஞ்சிக்குடி பகுதியில் இடம்பெற்ற குற்ற செயல்களுக்காக தண்டனை கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். நேற்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றக்கு அழைத்து வரப்பட்ட போது கைதி மெலசலக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் என கூறிய நிலையில் அவரை மெலசலக்கூடத்துக்கு சிறை காவலர்கள் அழைத்து சென்றுள்ளனர். மெலசலக்கூட கோரிய பகுதி ஊடாக கைது தப்பிச் சென்ற நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய நபரை கண்டறிய பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். ஸ்ரீபுர பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கண்டறிய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். போலீஸ் தலைமையகத்தின் ஊடகப் பிரிவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபுர பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கண்டறிவதற்கான உதவியை போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். அந்த வகையில் அவிசாவளை பகுதியை சேர்ந்த கந்தே லேகம் லோகா தயான் சுகததாச எனப்படும் சந்தேக நபர் குறித்த தகவல் அறிந்தார். 0771-8591-181 அல்லது 0225-22-55-062 என்ற ஸ்ரீபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும். தகவல் தரும் நபர்களின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என போலீஸ் தலைமையகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.